ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு எஸ்டடி கேமிங் சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மெல்டிங் வேல்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் கைஸ். ஈவெண்ட்டில் எப்படி நம்ம ஸ்பின் பண்ணி எடுக்கிறது, அதாவது இந்த டோக்கனை எப்படி எடுக்கிறது அப்படின்றது ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ கைஸ், இந்த மாதிரி சர்வர் பிரச்சனை வருதுன்னு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தீங்க, அதுக்கு ஒன்றுமே பண்ண தேவையில்ல. இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ரீஃப்ரெஷ்ன்ற ஆப்ஷன் பட்டன் இருக்குல்ல, ஸோ அதை நீங்கள் ஒரு வாட்டி கிளிக். ஸோ இந்த ரைட் சைடில் இந்த ஒரு ரீஃப்ரெஷ்னு ஒரு பட்டன் இருக்குல்ல, ஸோ அந்த ரீஃப்ரெஷ் பட்டனை வந்து ஒரே டைம் கிளிக் பண்ணுங்கள், சரியாக போயிடும், ஓகேவா? அது பார்த்தீங்கன்னா வந்துச்சு, அவ்வளோதான் கைஸ். இந்த மாதிரி தான் பண்ணோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னென்னா ஒன்றுமே இல்லை கைஸ். ஸோ இந்த ஈவெண்ட்டில் வேலட் ராயல், ஓகேவா? அதாவது இந்த டோக்கன் ரெண்டு டோக்கன், ஓகேவா? ரெண்டு டோக்கன் கொடுத்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னும், 20 டோக்கன் கொடுத்தீங்கன்னா 10 ஸ்பின்னும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 20 ஸ்பின் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு வவுச்சர்ஸும், அதுக்கப்புறம் வந்து 40 ஸ்பின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நேம் சேஞ்ச் கார்டும், அதுக்கப்புறம் 60 ஸ்பின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சப்போர்ட் நினைக்கிறது. ஸோ ஸ்கை விங், ஓகேவா? ஸ்கை விங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க கைஸ், ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த என்னது இது கட்டணம் இது என்னென்ன தெரியல, லூட் பாக்ஸு, மேக் ஸ்கின்னு, ஸோ அதுக்கப்புறம் இது ஒரு பண்டலு எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்குது கைஸ். அதே மாதிரி வந்து ஸோ நீங்கள் ஒரு 10 ஸ்பின்னு பண்ணிங்கன்னா கேரண்டிடாக வந்து உங்களுக்கு வந்து எதனா ஒரு கேரண்டடான ஐட்டம்ஸ் எதனா ஒன்று கிடைக்கும்னு சொல்லிட்டு கீழே சொல்லியிருக்காங்க பாருங்கள். கேரண்டர் நியூ யூனிகோ ஐட்டம்ஸ் ஆன் எவரி மல்டி ஸ்பின், அதாவது 10 ஸ்பின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கேரண்டடாக கிடைக்கும். ஓகே ப்ரோ, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் போலும் இருக்குங்க கைஸ், ஓகேவா? இதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மொத்தமே வந்து நல்ல நல்ல ஐட்டம்ஸ் தான் இருக்குது, ஓகேவா? கேரக்டர் இருக்குது, புதுசாக வந்த கேரக்டர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எமோட்டு, கட்டானா ஸ்கின்னு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கு, அப்புறம் என்னது பைக் ஸ்கின்னு. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அந்த டோக்கன் எடுக்குது அப்படின்ட்டு இப்போ நம்ம பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெல்டிக் வேலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கா. ஸோ இதுக்குள்ளே வந்துடுங்க, இதுக்குள்ளே வந்துட்டு மிக்கிற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாதது, ஓகேவா? தேவையில்லாதது எதனா ஒன்று சூஸ் பண்ணிக்கங்க. ஸோ எதில் எதாக இருந்தாலும் சரி, ஓகேவா? உங்களுக்கு நீங்கள் தேவையில்லடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தேவையில்லாதது, ஸோ எதனா ஒன்று பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க, ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருங்க, இன்றைக்கி தேவையில்லாதுன்னு எதுவுமே இல்லையே கைஸ், எல்லாமே நமக்கு தேவை தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்று சூஸ் பண்ணி தேவையில்லாது அப்படின்னு சொல்லிட்டு மெல்டிங் குத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஸோ அதுக்கப்புறம் உங்கள் ஐடி விட்டே பார்த்தீங்கன்னா அந்த ஐட்டம் போயிடும், ஓகேவா? ஸோ அப்புறம் வருத்தப்படக்கூடாது, ஐயோ போயிச்சடா அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படக்கூடாது. ஸோ இப்போ நான் வந்து ட்ராப் எலைட் பாஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே எங்களைப்பா அந்த ட்ராப் எலைட்டு, ஸோ இந்த ட்ராப் எலைட்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் கிளிக் பண்ணிட்டு ஸோ போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுன்னு வச்சுக்கோங்க, அது பார்த்திங்கன்னா போயிடும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வராது. ஸோ இதுதான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ், நீங்கள் தப்பி தவறி அதெல்லாம் ஒரு நல்ல ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் குத்துட்டிங்க, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் எடுக்கவே முடியாது, ஓகேவா? நல்லா நாம் வச்சுட்டு ஸ்பின் பண்ணுங்கள். ஸோ ஸ்பின் பண்ணிவிட்டு அப்புறம் எதனால் தேவையில்லாது பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு போகிறீங்க, கொடுத்துட்டு தேவையில்லாத்து கொடுங்க, உங்களுக்கு முக்கியமாக வந்து கொடுத்துட்டிங்கன்னா அப்புறம் வருத்தப்படுவீங்க, ஓகேவா? ஸோ எதுக்கும் ஒரு முறை ரெண்டு முறை யோசித்து பார்த்துட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா பண்ணுங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 6 கொடுக்குறானுங்க, ஓகே? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ வந்து ஒரு ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணுறேன்னா எனக்கு சைடில் பார்த்திங்கன்னா 4 டோக்கன் காமிக்கும். ஸோ 4 டோக்கன் வந்து இப்போ எக்ஸ்சேஞ்ச் கொடுத்தனா 4 டோக்கன் என்கிட்ட வந்துடும். 4 டோக்கனை வச்சு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஒரு ரெண்டு ஸ்பின்னு பார்த்திங்கன்னா பண்ணலாம், ஓகேவா? ஸோ ரெண்டு ஸ்பின் தான் உங்களால் பண்ண முடியும். அதுவே வந்து நீங்கள் ஒரு இவ்வளோ ட்ரெஸ்ஸு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6-7 ட்ரெஸ்ஸு சூஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே பாருங்கள் டோக்கன் எவ்வளோ வருது பாருங்கள் என்கிட்ட பாருங்கள். ஸோ 40 டோக்கன் வந்துச்சு, ஓகேவா? அந்த 40 டோக்கன் பாருங்கள் எல்லாத்தையும் சூஸ் பண்ணிட்டேனா ட்ரெஸ்ஸு, ஸோ எல்லாத்தையும் சூஸ் பண்ணிட்டு நான் எக்ஸ்சேஞ்ச் கொடுத்தனா எனக்கு இதில் வந்துடும், வந்துச்சுன்னா. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10 ஸ்பின்னாக வந்து 2 ஸ்பின் பண்ணலாம், அதுவும் 2 கேரண்டடாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதாவது கீழே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, 10 ஸ்பின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேரண்டடாக கிடைக்கும்னு சொல்லிட்டு, நீங்கள் 20 ஸ்பின் பண்ணிங்கன்னா 2 கேரண்டான ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ சிம்பிளான ஒரு ஈவெண்ட் தான், ஆனால் நியாபகம் வச்சுங்க, நீங்கள் ஒன்று சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அது மெல்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் ஐடி விட்டே பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணதெல்லாம் போயிடும், ஓகேவா? நல்லா நாம் வச்சுங்க, நாம் வச்சு ஸ்பின் பண்ணுங்கள். ஸோ எனக்கு வந்து எல்லாமே ரேரான டிஷர்ட்ஸ்லாம் இருக்குது, எதுவும் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணல. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள், ஓகேவா கைஸ்? அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுலாம் லைக் பண்ணிடுங்க. ஸோ முக்கியமாக நாம் வச்சுங்க, நீங்கள் மெல்ட் குத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ஐட்டம்ஸ் வராது உங்களுக்கு மறுபடியும், உங்கள் ஐடியா உங்கள் ஐடியா விட்டே போயிடும், ஓகேவா? அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.